ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம யார் திறமசாலி அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். பெற்றோர்கள் தங்களோட குழந்தைகளாக இருக்கட்டும், இல்லை ஆசிரியர்கள் தங்களோட மாணவர்களாக இருக்கட்டும், எல்லா கல்வி நிறுவனங்களும் தங்களோட ஸ்டூடெண்ட்ஸை திறமசாலிங்களாக வளர்க்குறது தான் அவங்களோட நோக்கமாக இருக்கும். அப்போ யார் திறமசாலி அப்படிங்கிறத நாம் விளக்கியே ஆகணும். முதலாவது நம்ம பார்க்குறது அறிவுத்திறன். அறிவுத்திறன் அப்படின்னா இன்டெலிஜென்ட் கோஷன்ட்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறது, அந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கிறது, அதை திரும்ப கேட்கல நம்ம சொல்கிறது, இது எல்லாமே அறிவுத்திறன் சம்மந்தப்பட்டது. இந்த அறிவுத்திறனை வச்சு நாம் மேக்ஸ் மாதிரியான சில ப்ராப்ளம்ஸை வந்து சால்வ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். இதுதான் வந்து இன்டெலிஜென்ட் கோஷன்ட்னு சொல்லுவாங்க. இதை நம்மளால் மெஷர் பண்ணவே முடியும். நம்மளோட இன்டெலிஜென்ட் கோஷன்ட் என்ன, இன்னொருத்தவங்களோட இன்டெலிஜென்ட் கோஷன்ட் என்ன அப்படிங்கிறத நம்மளால் கம்பேர் பண்ணவும் முடியும். எல்லா கல்வி நிறுவனங்களையும் இந்த இன்டெலிஜென்ட் கோஷன்ட்டு தான் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இன்றைக்கி நடக்கிற தேர்வு முறை எல்லாமே நமக்கு ஞாபக சக்தி இருக்கா, நாம் அதை திரும்ப ஒப்பிக்கிறோமா அப்படிங்கிறதுல தான் நம்மளோட கல்வி முறையே இருக்குது. இப்போ ஒருத்தனோட வாழ்க்கைக்கு சக்ஸஸ்க்கு இந்த இன்டெலிஜென்ட் கோஷன் மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்டெலிஜென்ட் கோஷன்ட் வந்து ஒரு மடங்கு அவனோட வாழ்க்கைக்கு வெற்றியை கொடுத்துச்சு அப்படின்னா, அடுத்ததாக பார்க்க போகிற எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் வந்து அவனோட வாழ்க்கைக்கு 5 மடங்கு சக்ஸஸை கொடுக்கும். அப்படி என்னதான் இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு பார்த்தோம், இது தன்னிலை உணர்தல், பிறர்நிலை உணர்தல், சூழ்நிலை உணர்தல். அதாவது தன்னிலை உணர்தல் அப்படின்னா தனக்கு என்ன வரும் என்ன வராது அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுருக்கணும். ரெண்டாவது பிறர்நிலை உணர்தல், நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நமக்கு என்ன செய்கிறாங்க, என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறது நமக்கு புரியணும். மூணாவது சூழ்நிலை உணர்தல், நமக்கு அடுத்து நமக்கு வரப்போகிறது என்ன, என்ன வந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற சூழ்நிலை உணர்ந்து நம்மளோட வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள், அது படிப்பாக இருக்கட்டும், இல்லை வேலையாக இருக்கட்டும், இல்லை பணம் சம்பாதிக்கிறதா இருக்கட்டும், இதை சரியான முறையில் நம்ம செய்கிறது தான் இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்னு சொல்லுவாங்க. நிறையா பேர் இந்த எமோஷனல் கண்ட்ரோல் இல்லாமல், தன்னோட நிலை உணராமல், பிறரோட நிலை உணராமல், இந்த எமோஷனல் வெல்பீயிங்கை ஹேண்டில் பண்ண தெரியாதவங்க தான் என்ன ஆவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எமோஷனல் ஃபெயிலியர் ஆகிடுவாங்க. வாழ்க்கையில் சக்ஸஸ்க்கு நான் சொன்ன மாதிரி ஐக்யூ வந்து ஒரு மடங்கு அப்படின்னா, இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது 5 மடங்கு நமக்கு தேவை. இந்த எமோஷனல் கோஷன்ட் வந்து அதிகமாக இருக்கிறவங்க தான் நிறையா பேர் கம்பெனியில் வேலையில் இருப்பாங்க, வேலையில் ரொம்ப நாள் நீடிப்பாங்க, வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆவாங்க, நிறையா பணம் காசு சம்பாதிப்பாங்க. இது மட்டும் போதுமா நம்ம வாழ்க்கைக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பத்தாது. நமக்கு இன்னொரு கோஷன்ட் தேவை. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சோஷியல் கோஷன்ட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த இன்டெலிஜென்ட் கோஷன்ட்டை வந்து நாம் அறிவுத்திறன்னு சொன்னோம், இன்டெலிஜென்ஸ்னு சொன்னோம். எமோஷனல் கோஷன்ட்டை வந்து நம்ம கேரக்டர், ஒருத்தனோட தன்மை, அதுதான் வந்து எமோஷனல் கோஷன். அப்படி பார்க்கல இந்த சோஷியல் கோஷன்ட் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, அதுதான் கரிஸ்மா அப்படின்னு சொல்லுவாங்க, வசீகரம் அப்படின்னு சொல்லலாம். அதை நம்ம வந்து இன்னொருத்தவங்களை வசீகரப்படுத்தக்கூடிய திறன் இருக்கிறவங்க தான் சோஷியல் கோஷன்ட் அதிகமாக உள்ளவங்க. இப்போ பெரிய பெரிய தலைவர்களாக இருக்கட்டும், எல்லாருமே இந்த சோஷியல் கோஷன்ட் அதிகமாக இருக்கும். நம்மளோட வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா இந்த சோஷியல் கோஷன்ட்டும் ரொம்ப மஸ்ட்டு தான். ஏன்னா நம்ம ஒரு ஒரு சூழ்நிலையிலையும் நம்ம வந்து மனிதர்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். எல்லா மனிதர்களையும் நம்ம வசீகப்படுத்தணும் அப்படின்னா தான் நம்ம வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆக முடியும். இப்போ இன்டெலிஜென்ட் கோஷன்ட்டு வந்து நம்ம பள்ளி கல்விகள் வந்து போதுமான அளவுக்கு அதை வளர்க்குறதுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் செய்கிறாங்க. எமோஷனல் கோஷன்ட்டை நம்ம அதிகப்படுத்த முடியும் அப்படின்னு, எப்படி அதிகப்படுத்த முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து நிறையா ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸில் அதை செய்ய முடியும். அதுவும் எஸ்பெஷலி கேம்ஸாக இருக்கணும். அப்போ தான் வந்து ஒரு கிரிக்கெட் விளையாடலையோ ஃபுட்பால் விளையாடலையோ அடுத்தவன் நம்மளை எப்போ ஏமாற்ற போகிறான், எப்போ நம்மளை நமக்கு சப்போர்ட் பண்ணுறான், நம்மளை நல்லா விளாட்றாங்கிற அந்த உணர்வுகளை புரிஞ்சுக்கிறது வந்து எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அதிகமாக, எமோஷனல் கோஷன்ட் அதிகமாகிறது ஸ்போர்ட்ஸில் இருக்கும். ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மற்ற டான்ஸ் இந்த மாதிரியான கல்ச்சுரல் ஆக்டிவிட்டீஸ்லேயும் இருக்கும். மூணாவது அந்த சோஷியல் கோஷன் கரிஸ்மா அப்படிங்கிறது எப்போ வரும் அப்படின்னா, நம்ம நிறைய நண்பர்களை சேர்க்கறது மூலியமாக தான் வரும். இந்த மூணு கோஷன்ட்டோட முடியுதா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை. நாலாவதாக கடைசியாக ஒரு கோஷன்ட் இருக்குது, அதுதான் அட்வர்சிட்டி கோஷன்ட். அதாவது நம்ம வாழ்க்கையோட கெட்ட, நமக்கு ஒரு கெட்டது நடக்கல, அதுலேருந்து எப்படி வெளியே வர்றோம் அப்படிங்கிறது தான் இந்த அட்வர்சிட்டி கோஷன்ட். அது நம்ம உடம்புக்கு ஒரு சுகம் இல்லாமல் போயிடலாம், அல்லது நம்மளோட நெருங்கிய உறவு ஒருத்தவங்க இறந்துடலாம், பரீட்சையில் ஃபெயில் ஆயிடலாம், நம்ம பிஸ்னஸில் தோல்வி அடைஞ்சிடலாம், அல்லது கடன் அதிகமாகிடலாம். இதுலேருந்துலாம் எப்படி மீண்டு வர்றோம் அப்படிங்கிறது தான் அட்வர்சிட்டி கோஷன்ட். ஒருத்தவங்களோட அட்வர்சிட்டி கோஷன்ட்டை அதிகப்படுத்தணும் அப்படின்னா, அவங்க வாழ்க்கையில் கடந்து வந்த பாதை வந்து எவ்வளவு கடினமாக இருந்ததோ அப்போ தான் இந்த அட்வர்சிட்டி கோஷன்ட் அவங்களுக்கு தான் அதிகமாக இருக்கும். அப்போ நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட குழந்தைகளுக்காக அவங்க போகிற பாதையை சரி பண்ணக்கூடாது, இருக்கிற பாதைக்காக நம்மளோட குழந்தைகளை தயார்படுத்தணும். அப்படிப்பட்ட
விஷயங்கள் தான் வந்து அட்வர்சிட்டி கோஷண்ட்டை வந்து அதிகப்படுத்தும். ஸோ இப்போ நான் பார்த்து நாலு கோஷண்ட்டும் இருந்தால் தான் ஒருத்தவன் திறமசாலி, அவன் மட்டும்தான் வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியும். இந்த நாலு கோஷண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இன்டெலிஜென்ட் கோஷண்ட் எனப்படும் அறிவுத்திறன், எமோஷனல் கோஷண்ட் எனப்படும் கேரக்டர் அதாவது ஒருத்தனோட தன்மைன்னு சொல்லலாம், மூணாவது சோஷியல் கோஷண்ட் கரிஸ்மா அல்லது வசீகரம்னு சொல்லலாம், அட்வர்சிட்டி கோஷண்ட் நம்ம வந்து கடினமான சூழ்நிலைகளை எப்படி கடந்து வர்றோம் அப்படிங்கிறது. இந்த நாளும் இருந்தால் தான் ஒருத்தனால் வாழ்க்கையில் சக்ஸஸ்ஃபுல் ஆக முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.